சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். ஓம் நம சிவாஜ. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிவம் டிவி பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே எங்களுக்கு ஒத்துமை இல்லை, சண்டைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் நல்லா தான் இருந்தோம், திடீர்னு வந்து யாரோடைய கண்ணுப்பட்டதுன்னு தெரியல, எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது சுவாமி, அதுக்கு எதனா ஒரு பிரார்த்தனை வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு அப்படின்றது ரொம்ப மேலானது, ஒரு இறைவனுடைய ஒரு வாழ்க்கை நம்ம கொடுத்த ஒரு பரிசில் கல்யாண வாழ்க்கை அப்படின்றதும் கணவன் மனைவின்ற உறவும் தான் ரொம்ப சிறந்த உறவு அப்படின்னு சொல்லலாம். அதில் சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து கோவப்படுறதும் அதனால் சண்டை சச்சரவுகள் வர்றதும் அதனால் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறதும் இதெல்லாம் வந்து சில காலத்தில் அவ கர்ம வினைகள் அதுக்குண்டான ஜாதக அடிப்படை பிரகாரம் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னாலும், இல்லை சிலர் யாருன்னா பிரிஞ்சிருக்காங்க அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னாலும், இல்லை நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது, கணவன் வந்து சொல்கிறத மனைவி கேட்க மாட்டேன்றாங்க, இல்லைன்னா மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது கணவன் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற குறைபாடு இருக்கவங்கெல்லாம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்காக இந்த பரிகார முறையை வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுனே வந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் தேவையில்லாத நிறைய வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கரஹோரை அப்படின்றது வரும், அதாவது எல்லா நாளும் சுக்கரஹோரை வரும், வெள்ளிக்கிழமை தான் சுக்கர பகவானுக்கு உண்டான நாள் நவகிரகத்தில். சுக்கரன்னா கலத்திரகாரகர் அப்படின்னு பேர், அதாவது வீடு மனைவி கணவன் சுகங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறது, தம்பதிகள் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுலாம் சுக்கர பகவான் தான். அதனால் அவருக்குண்டான அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கர ஹோரையில் ஹோரையை பார்த்து வேலையை செய்கிறவளுக்கு யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு பழமொழியே சொல்லுவாள், ஹோரைக்கு அவ்வளோ பலன். அதனால் அந்த சுக்கர ஹோரைன்றது காலையில் 6-7 மணி வரைக்கும் இருக்கும், மத்தியம் 1-2 வரைக்கும் இருக்கும், இரவு 8-9 வரைக்கும் இருக்கும். இந்த மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நம்ம போக முடியாது, எல்லாம் நட சாத்தி வச்சுருப்போம் 12 மணிக்கு. அப்போது காலை 6-7 இரவு 8-9 இந்த பிரார்த்தனை முறைகளை செய்யலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் கிழக்கு நோக்கி இருப்பார். சுக்கர பகவான் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்லாம் சொல்லுவாங்க, வெண்ணெறி ஆடு அணிஞ்சிருப்பார். அவருக்கு நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே சுக்கர ஹோரையில் நெய் தீபம் ஏற்றணும், அகலில் அதில் ஒரு கற்கண்டு டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஒரு 4-5 கற்கண்டு அந்த தீபத்து நடுவில் போட்டுட்டு நெய் தீபம் ஏந்தி சுக்கர பகவானை வெள்ளை புஷ்பம், அதாவது வெள்ளை கலரில் எந்த பூ உங்களுக்கு கிடைச்சாலும் அது கொஞ்சம் வாங்கின்னு போய் இந்த சுவாமிக்கு சாத்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்னுடைய கணவர் மனைவியாக இருந்தால் நீங்கள் கணவனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒத்துமை எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே தம்பதி ஒத்துமை வரணும், நான் நினைக்கிறத அவர் புரிஞ்சிக்கணும், அவர் நினைக்கிறத நாங்கள் புரிஞ்சிக்கணும், சந்தோஷங்கள் நினைக்கலாம் அப்படின்னு வேண்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரார்த்தனை. அடுத்தது அதே வெள்ளிக்கிழமையில் அதே நேரத்தில் சர்ப்பங்கள், அதாவது பாம்பு இரண்டு பின்னின் இருக்க மாதிரி நாகர் தேவதை சிலைகள்லாம் கோவிலில் இருக்கும், அது சிவலிங்கம் இருக்கும் நடுவில், அந்த மாதிரி நாகரை மஞ்சள் குங்குமம் பூசி புஷ்பம் சாத்தி, அந்த புஷ்பம் வந்து செவ்வலரி பூ, அலரி புஷ்பம், சிகப்பு கலரில் இருக்கும், அந்த புஷ்பம் சாத்தி அந்த சுவாமிக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது மாதிரி ஒற்றுமை ஏற்படணும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவணும் அப்படின்ட்டு அதே நேரத்தில் செய்யலாம். அல்ல அடுத்தது ராகுகால நேரத்தில் இந்த பிரார்த்தனையை செய்யலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்காதேவி அம்பாளுக்கு இந்த பிரார்த்தனையை செய்கிறப்போ நீங்கள் சிகப்பு கலர் துணி ஆடை அடைஞ்சுட்டு இருக்கணும், வீட்டில் எதனா ரெட் கலர் சுடிதார் இல்லை சாரி அது மாதிரி என்ன இருந்தால் கட்டின்ட்டு அந்த நேரத்தில் போய் துர்காதேவின்ற இதே மாதிரி சிகப்பு புஷ்பம் சாத்தி வெத்தலை பாக்கு தேங்காய் பழங்கள் கொண்டு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி எலுமிச்சம்பழத்தினால தீபம் ஏற்றி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி நெய் தீபம் ஏற்றி அதாவது பாயசம், இந்த பாயசம்னா பருப்பு பாயசம்னு சொல்லுவாங்க, வெல்லம் போட்டு பருப்பு வச்சு வேக வச்சு அதில் வெல்லம் போட்டு முந்திரி நெய் இதெல்லாம் சேர்த்து அந்த துர்கை தேவிக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக இந்த பாயசத்தை கொடுத்து அர்ச்சனை முடிஞ்சிட்டப்புறம் அந்த பாயசத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ணும், கணவன் மனைவி சாப்பிட்ணும். இது வந்து உங்கள் கணவரோ இல்லை மனைவி எதுக்காகனு கேட்டாங்கன்னா கோவிலுக்கு போனோம் அர்ச்சனை பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்க, அந்த நைவேத்திய பாயசம் எடுத்து வந்தோம்னு சொல்லலாம், அது சாப்பிட்ணும். இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் ஒரு 11 வாரம் யார் இதை முறையாக எந்த தம்பதிக்கு செய்கிறாங்களோ, அதாவது கணவனும் செய்யலாம் மனைவிக்காக, மனைவியும் செய்யலாம் கணவனுக்காக,
அப்படி செய்கிறப்ப குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வரும், மன நிம்மதிகள் வரும். இது ஒரு முறை. அதே மாதிரி பௌர்ணமி, இது வந்து வெள்ளிக்கிழமையில் செய்கிறது. பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருப்பார். அதாவது உமையொரு பாகன், பாதி தெய்வம் சிவபெருமான், பாதி தெய்வம் பார்வதி தேவியாக இருப்பாங்க. அந்த சாமி சன்னதி இருந்ததுன்னா அங்கே வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிவன் கோவில், ஏதோ ஒரு சிவன் கோவிலுக்கு போய் பௌர்ணமியில் நீங்கள் விரதம் இருந்து காலையில் ஒரு பொழுது இருந்து மத்தியானம் இலையில் சாப்பிட்டு இரவு பலகாரம் எடுத்துக்கணும். சாயந்தர நேரத்தில் கோவிலுக்கு போய் பால், பசும்பால் அல்லது ஆவின் பாக்கெட் பால் எது இருந்தாலும் பரவாயில்ல, பாலில் கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டு ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் உடச்சி அதில் அந்த பாலில் போட்டுட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்துமே சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அர்ச்சனை, உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து ஒற்றுமை ஏற்படணும்னு வேண்டிட்டு சுவாமிக்கு அந்த பாலை நைவேத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சர்கிட்ட ஒரு நைவேத்தியம் செய்து கொடுப்பார். அந்த பாலை நீங்கள் பௌர்ணமியில் ரெண்டு பேரும் சாப்பிடணும். இப்படி தொடர்ந்து இந்த 11 வாரங்கள் செய்கிறீங்க இல்லையா, அது 11 வாரம்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிடும். அது 3 பௌர்ணமி வரும். இந்த 3 பௌர்ணமியும் இந்த விரதம் இருக்கலாம். அந்த 11 வாரம் அந்த வெள்ளிக்கிழமைகள் அதை நீங்கள் செய்யலாம். அப்படி செயர்வாளுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைய ஏற்படாமல் இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்க, கொஞ்ச நாள் நன்னா இருக்குது, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நன்னா இருந்தோம், மறுபடியும் சில நேரத்தில் ஒரு மனத்தாபங்கள் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த 11 வார பிரார்த்தனை முறையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போது சுவாமியோடைய ஆசீர்வாதத்தினால ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க. சிலர் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள், வருஷக்கணக்காக மாதக்கணக்காக வந்து அம்மா வீட்டில் பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை கணவன் வந்து மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, மனைவி வந்து கணவன் பிரிஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணமாக. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு மறுநாள் வந்து கேதார கௌரி விரதம் நோன்புன்னு ஒன்று வரும். அந்த அன்னைக்கு வந்து தலை குளித்து விரதம் இருந்து அந்த கேதார கௌரி விரதத்தில் பிரார்த்தனை பண்ணிண்டா கணவன் மனைவி ஒன்று கூடுறதுக்கு தெய்வ ஆசீர்வாதங்கள் அன்றைக்கி கிடைக்கும். ஏன்னா வந்து பார்வதி தேவியே பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானுடைய பாகத்தில் ஒரு பாகம், அதாவது உடம்பில் பாதி உடம்பு வாங்கினது அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் எடுத்த தினம் அது. அதனால் அன்றைக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த இப்போ சொல்லப்பட்ட முறையை நீங்கள் பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்க, சுவாமியை வேண்டிட்டீங்கன்னா சுவாமியோடைய அனுகிரகத்தினால கட்டாயம் உங்கள் குடும்பம் எல்லா விதமான சந்தோஷத்தும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கும், சண்டைய சச்சரவுகளே வராத இருக்கும். நல்லா சுவாமி ஆசீர்வாதத்தையும் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் இது போன்ற நல்ல ஆன்மீகத்தகளோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய நித்திய பூஜையில் வலம்புரி செல்வ விநாயகர், மகாமேரு காமாட்சி அம்பாள், வள்ளி தேசநாசமேத முருகப்பெருமான், சிவபெருமான், வீராஞ்சநேயர் சுவாமி சன்னதியெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நித்திய பூஜைகள், விசேஷ பிரார்த்தனைகள், பௌர்ணமி யாகங்கள், விசேஷ பரிகார ஹோமங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தனவந்தர்கள், ஆன்மீக அன்பர்கள்லாம் தானங்கள், நன்கொடைகள் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறதா இருந்தால் அதை அன்போடு ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாத தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட எதனா ஆலோசனைகள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். அதில் ஃபோன் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அது நான் நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுப்பேன். அதே மாதிரி பரிகார ஹோமங்கள், பூஜைகள் எல்லாமே எங்களுடைய சன்னிதானத்தில் பக்தர்களுக்காக அவளுடைய கஷ்டங்கள் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இல்லை அவளுடைய இடங்களுக்கும், இல்லத்துக்கோ வியாபாரத்திலனுக்கோ போய் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அதற்கும் தொடர்பு கொள்ளலாம். திருமண நாள், கல்யாண நாள், பிறந்த நாள் போன்ற விசேஷ தினங்களுக்கு அபிஷேக அர்ச்சனைகள், ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு யார் பிடித்தவர்களோ அவளுக்கெல்லாம் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.